ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகள், முக்கியமான செய்திகள் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்பவர்கள், அதாவது பார்டர் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களில் உங்களுக்கு விமான நிலைய அதிகாரிகளால் உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு 10 டிஜிட்டில் அரபிக்கில் வந்து எழுதுவாங்க. அந்த அரபிக் நம்பர் தான் உங்களுக்கு வந்து பார்டர் நம்பரு. அதை நீங்கள் கூகுளில் வந்து ஜஸ்ட் அந்த அரபிக்லேருந்து நீங்கள் நார்மல் நம்பரை வந்து செக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். அதுபோக நீங்கள் அப்சர் வலைதளம் மூலமாக உங்கள் விசா தகவல்கள், விசா நம்பரை கொடுத்து நீங்களே பார்டர் நம்பரை வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு மெத்தடு. ஸோ இதுதான் வந்து பார்டர் நம்பரு. ஏன்னா புதுசாக வந்த உடனே உங்களுக்கு இந்த பார்டர் நம்பர்லாம் வந்து தேவைப்படும். அடுத்து சவுதி அரேபியா வந்து சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையம், ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், தமாமில் உள்ள கிங் பகத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் மதினாவில் உள்ள இளவரசர் முகமது பின் அப்துல் அஜீஸ் விமான நிலையத்தில் தற்பொழுது இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் கடைகளை வந்து நிறுவுவதற்கான விதிகள் மற்றும் தேவைகளின்படி சவுதியில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் அதாவது அந்த கடைகளில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து விற்க அனுமதிக்கப்படுமோ அது சவுதி அரசாங்க சட்டத்தின்படி தான் விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக சவுதி அரேபியாவுடைய ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியில் உள்ள நுழைவு விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் புதிதாக நிறுவப்பட்ட அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் கடைகளில் மதுபானம் வந்து இனிமேல் விற்கப்படாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த தகவலை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய பெரும்பாலான பகுதிகளில் வந்து செவ்வாய்க்கிழமை வரை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தி தொடர்பாளர் ஹுசைன் அல் ஹக்தானி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக மக்கா, மதினா, வடக்கு எல்லை, அல்ஜூப், தபுக், ஹைல், அல்காசிம், அல்ஜர்கியா, ரியாத் மற்றும் அல்பஹா ஆகிய இடங்களில் மிதமான முதல் கனமான மழை வந்து பெய்யும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக ஆலங்கட்டி மழை, சுறுசுறுப்பான தூசி, கிடைமட்ட தெரிவு நிலை இல்லாமல் மற்றும் பலத்த மழை ஆகியவற்றுடன் வந்து மழை வந்து பெய்யும். மேலும் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பனிப்பொழிவு கூட வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குளிர்காலத்தில் வெப்பநிலை வந்து குறைவதை கண்ட பெரும்பாலான பகுதி வந்து எதுனா வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் செவ்வாய்க்கிழமை வரையும் வந்து மழைப்பொழிவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு வாரத்தில் மட்டுமே 14,740 வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் வந்து எத்தியோப்பியர்கள் மற்றும் ஏமனியர்கள் தான் வந்து அதிக அளவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 97% வந்து ரெண்டு நாட்டினர் தான், மீதி 3% தான் மற்ற நாட்டினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக தொழிலாளர் சட்டம், குடியுரிமை சட்டங்கள், எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து மீறியவர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. இதில் சவுதி அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுபோன்ற குற்றம் போன்ற செயல்களில் வந்து ஈடுபடுபவர்களை ராஜ்யத்திற்குள் நுழைவதை எளிதாக்குவது அல்லது அவர்களுக்கு போக்குவரத்து அல்லது தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி அல்லது சேவையை வழங்குபவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 10 லட்சம் சவுதிரியால் வந்து அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற சவுதி அரேபியாவுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயணம் தொடர்பாக, விமான பயணம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி.